ஹலோ, தேவ்சி காமினி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக இன்றைக்கி நம்ம என்ன பை பண்ணோம், அது மூலம் என்ன ட்ரேட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். 31/1/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரம் பேசிக்லேருந்து அப்டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும். இந்த ட்ரைனிங்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ட்ரேட் பண்ணோம், இன்றைக்கி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற பொசிஷன் வந்து என்னென்னாக்கா வந்து 10,600 கால் ஆப்ஷன். ஸோ 10,600 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் என்ன ரேட்டில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓப்பன் வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி டுடே ஓப்பன் மார்னிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு, அரௌண்ட் வந்து 90 ருபீஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மூணு விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். ஜென்ரலாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு, பிவர்ட் லைன், கேண்டில், சூப்பர் ட்ரெண்ட், இது மூணுமே மேட்ச் ஆகும்போது தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுப்போம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 231 இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால் நம்ம வந்து காலையிலேயே வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பையிங் வரதுக்கான சான்சஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 179 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து காலையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 10,600 கால் ஆப்ஷனை வந்து எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அது வந்து பிவட் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பிவட் வந்து என்ன சொல்லுதுன்னா 76.92 மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் 109 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது 76 மேலே வரும்போது 109 அந்த பீரியடில் நமக்கு வந்து பிவோட்டும் மேட்ச் ஆகணும். ஸோ அப்போது 76ன்னும்போது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 76ன்னும்போது இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ வந்து பிவோட் வந்து இங்கே வந்து மேட்ச் ஆகல, அதாவது சூப்பர் ட்ரெண்ட் மேட்ச் ஆகல, அது வந்து செல் இருக்குது. அப்போ இங்கே நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல இந்த இடத்துல எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா வந்து ஈவன் 109க்கு மேலே போகும்போது 158 R2 இந்த லெவலில் வந்து 109 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது, அதாவது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த லெவல் 109ல் இங்கே நம்ம எடுக்கலாம். இதை எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்டு பையில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து, அதாவது வந்து பிவட்டுக்கு மேலே போகும்போது R1 109க்கு மேலே போகும்போது 158 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே 158க்கு மேலே போச்சுன்னா அடுத்த லெவல் 207. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 109 என்னும்போது இங்கே நமக்கு வந்து ஆஸ் பர் பிவட்டும் மேட்ச் ஆகுது. அதே போல் அந்த டைமில் வந்து சூப்பர் ட்ரெண்டும் நமக்கு வந்து பையில் இருக்குது. ஸோ இந்த லெவல், அதாவது வந்து 109 இந்த ரேஞ்சில் வருது, இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே பையில் தான் இருந்திருக்கு. அப் டு 239 வரைக்கும் நம்ம வந்து பை பண்ணி செல் பண்ணியிருக்கலாம். இன் பிட்வீன் எங்கே வேணாலும் பை பண்ணி செல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டும் பையிலே இருந்திருக்கு, அண்ட் தென் வந்து கேண்டலும் வந்து மேலேயே இருந்திருக்கு, பிவோட்டும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலில், அதாவது வந்து R1 109க்கு மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து R2 அண்ட் R3 ரெண்டுமே ரீச் ஆகிருக்கு. அப் டு இதனோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 239. ஸோ R3 லெவலே வந்து பார்த்திங்கன்னா 207 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பை அண்ட் செல் எங்கே வேணாலும் பிட்வீனில் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம மூணு விஷயம் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து பிவட் லைன், அனதர் வந்து சூப்பர் ட்ரெண்ட், கேண்டில், இது மூணுமே மேட்ச் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். இன்னும் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல், அதாவது வந்து 109க்கு மேலே இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இங்கே எங்கே வேணால் செல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 10,600 கால் ஆப்ஷன், ஒன் ஆஃப் மை கிளைண்ட்டுக்கு 111 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன்னா 109க்கு மேலேயே வந்து பை தான், அங்கே தான் நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் வருது. ஸோ 111க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு லாட்டு 121 நம்ம வந்து செல் கொடுத்துட்றோம். நமக்கு இதோடைய ப்ராஃபிட் வந்து 746 ருபீஸ் வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10,000 ருபீஸ், 8,000 ருபீஸ் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நமக்கு வந்து இங்கே வந்து 700 ருபீஸ் கிடைக்குது, அதாவது மோர் தென் 5% கிடைக்குது. இதே நம்ம ஒரு லாட் பண்ணுறதுக்கு பதில் 10 லாட்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 5% என்னும்போது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நமக்கு வந்து, அதாவது வந்து சின்ன ரிஸ்க், அதாவது வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம சூட்டாக கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த பிவட், இந்த சூப்பர் ட்ரெண்ட், இந்த கேண்டில், இது மூணுத்தையுமே ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மூலமாக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு லாட் எடுத்து 8,300 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அதே போல் நம்ம வந்து 121 நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். 171 வாங்கிட்டு 1
21 எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸிட் பண்ணும்போது வந்து 96 பாசிட்டிவாக இருந்தது. அங்கிருந்து நிஃப்டி அகைன் வந்து 176 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடும் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து எங்களோட ட்ரைனிங் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.